ஈரானிடமிருந்து எண்ணெய் இறக்குமதியை இந்தியா நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா கோரியபோது மோடி அரசாங்கம் உடனடியாக அதனை நிறைவேற்றியது. அதற்கு பதிலாக இந்தியா இப்போது அமெரிக்காவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு வாங்குவதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் சமீபத்திய இந்திய விஜயம் இதர அமெரிக்க ஜனாதிபதிகளின் வருகையை போன்ற ஒன்றாக இருக்கவில்லை. இது ஓர் அரசுமுறை பயணமாக இருந்த போதிலும் அகமதாபாத்தில் மொடேரா அரங்கத்தில் நடைபெற்ற நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்விற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. சென்ற ஆண்டு அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற ஹவுடி மோடி நிகழ்வின் இந்திய பதிப்பாகவே இது நடைபெற்றது. எனினும் இதனை ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியாக தள்ளிவிடுவது என்பது சரியாக இருக்காது. ட்ரம்பின் அமெரிக்காவிற்கு மோடியின் இந்தியா முற்றிலும் சரணாகதி அடைந்து விட்டதே, அதாவது தத்துவார்த்த ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் யுத்ததந்திர ரீதியாகவும் மற்றும் இராணுவ ரீதியாகவும் முற்றிலும் சரணாகதி அடைந்து விட்டதை உலகத்திற்கு பிரகடனப்படுத்தியிருக்கிறது. இந்தோ அமெரிக்கா உறவுகளில் இவ்விரு தரப்பு வலதுசாரி அரசியலும் சித்தாந்தமும் இப்போது பசைபோல் ஒட்டி கொண்டிருப்பதைப் போல் இதற்கு முன் இருந்ததாக கூறுவதற்கில்லை. அமெரிக்காவில் வரும் நவம்பரில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது ட்ரம்பிற்கு உதவும் விதத்தில் மோடி நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார். அமெரிக்காவின் புவி அரசியல் போர்த்தந்திர உத்திக்கு இந்தியாவின் நலன்களை முழுமையாக அடகு வைத்திட செய்வதே ட்ரம்ப் விஜயத்தின் முக்கிய நோக்கமாகும். இவரது வருகைக்கு பின் இரு தரப்பினரும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் இது போதுமான அளவிற்கு வெளிப்பட்டிருக்கிறது. ஒருங்கிணைந்த உலகளாவிய போர்த்தந்திர கூட்டு என்கிற பிரகடனத்தின் பொருள் அமெரிக்காவின் போர்த்தந்திர இராணுவ மற்றும் பாதுகாப்பு நலன்களுக்கு இந்தியாவை முழுமையாக உட்படுத்துவது என்று பிரகடனம் செய்வதை தவிர வேறல்ல. இவ்வாறு இந்தியாவை அமெரிக்காவின் ஒரு நம்பகமான போர்த்தந்திர மற்றும் இராணுவ கூட்டாளியாக்கிடும் குறிக்கோள் இந்தோ அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போதே தெளிவாகிவிட்டது. ஜனாதிபதி ட்ரம்ப் அகமதாபாத் பேரணி கூட்டத்தில் ஆற்றிய உரையின் போது அமெரிக்கா இந்தியாவின் பிரதான இராணுவ கூட்டாளியாக இருந்திடும் என்றும் அந்த வழியில் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றும் பேசினார். இந்தியா ஏற்கனவே 15 பில்லியன் டாலர்களிலிருந்து 18 பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள ஆயுதங்களையும் இராணுவ தளவாடங்களையும் அமெரிக்காவிடமிருந்து கடந்த 10 ஆண்டுகளில் வாங்கியிருக்கிறது. இந்தியா குறித்து ட்ரம்ப் இப்படியெல்லாம் பேசியுள்ள போதிலும் இதற்கு பின்னே வர்த்தகத்தில் இந்தியாவினை அது முரட்டுத்தனமாக நடத்தி கொண்டிருப்பதையும் பார்க்கலாம். அமெரிக்காவின் ஆயுத உற்பத்தியாளர்களிடமிருந்து மிகவும் விலை மதிப்புள்ள இராணுவ தளவாடங்களை இந்தியா வாங்கிட வேண்டும் என்று தொடர்ந்து நிர்பந்தம் அளித்து வருகிறது. இவரது வருகையின் போது சுமார் 3 பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள 24 MH-60R கப்பல் படை ஹெலிகாப்டர்கள் மற்றும் 6 அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் வாங்க ஒப்பந்தம் கையெழுத்தானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடனான 3 முக்கியமான இராணுவ ஒப்பந்தங்களில் 2 கையெழுத்தாகிவிட்டன. இதனைத் தொடர்ந்து வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் 3வது ஒப்பந்தம் அடிப்படை பரிவர்த்தனை ஒத்துழைப்பு ஒப்பந்தம் விரைவில் முடிவரும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இவ்வாறு 3 ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகிவிட்டால் அதன் பின்னர் இந்தியாவின் ஆயுதப்படைகள் ஆசியாவில் இருக்கின்ற ஜப்பான் மற்றும் தென்கொரியா போன்ற அமெரிக்க கூட்டணி நாடுகளின் ஆயுதப்படைகள் போன்று மாறும். அவற்றுடன் இணைந்து இயங்குதன்மை அடிப்படையில் தன் நடவடிக்கைகள் மேற்கொள்ளும். கூட்டறிக்கையானது அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் போர் தந்திரத்துடன் மோடி அரசாங்கம் முழுமையாக ஒத்துப்போயிருப்பதையும் பிரதிபலிக்கிறது. அது அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான் ஆகிய 3 நாடுகளின் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா ஆகிய 4 நாடுகளுக்கிடையே ஒரு அமைப்பை உருவாக்குவது குறித்தும் பேசுகிறது. நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு முன்னணியிலும் அமெரிக்க ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி துறையுடன் ஒத்துழைப்பினை வளர்த்து கொள்ளும். இதன் காரணமாக நம் உள்நாட்டு பாதுகாப்பு விவகாரங்களில் அமெரிக்க பாதுகாப்பு ஏஜென்சிகளின் தலையீடு அதிகரித்திடும் என நாம் எதிர்பார்த்திடலாம். இன்றைய தினம் இந்திய அமெரிக்க உறவுகளில் அமெரிக்கா அதிகம் சீண்டுவது வர்த்தக உறவுகளிலாகும். ட்ரம்ப் நிர்வாகம் தொடர்ந்து எண்ணற்ற நடவடிக்கைகளை இந்தியாவிற்கு எதிராக எடுத்து வந்திருக்கிறது. இந்தியாவின் பொருள்களுக்கு வரி விதிப்பை அதிகரித்திருக்கிறது. இந்தியாவிற்கு அளித்து வந்த வர்த்தக முன்னுரிமைகளை விலக்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவையும் இதர வளர்முக நாடுகளையும் இனி வரும் காலங்களில் வளர்முக நாடுகள் என வகைப்படுத்திட வேண்டாம் என
உலக வர்த்தக அமைப்பிற்கு கோரிக்கையை எடுத்து சென்றிருப்பதில் முன்னணியில் இருக்கிறது. அமெரிக்கா இந்தியாவை மிகவும் அநீதி விளைத்திடக்கூடிய ஈ வணிக ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட நிர்பந்தம் அளித்துக் கொண்டிருக்கிறது. இதன்படி மருத்துவ சேவைகளில் விலை கட்டுப்பாட்டை விதித்திடும் இந்தியாவின் கொள்கையை எதிர்க்கிறது. அமெரிக்காவின் நிபந்தனைகள் எதையும் இந்தியா ஏற்க முடியாத நிலையில் இருப்பதையே வெளியாகியிருக்கின்ற அறிக்கையிலிருந்து காண முடிகிறது. கூட்டறிக்கைகள், இரு நாடுகளுக்கு இடையேயும் வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக மட்டுமே பேசுகின்றன. வர்த்தகம், ஈ வணிகம், தரவு உள்ளூர் மயமாக்கல் அல்லது கேந்திரமான எந்த விஷயமாக இருந்தாலும் அமெரிக்காவின் நலன்களுக்கு எதிராக இந்தியா தன் நலன்களை முன்வைத்து பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு மோடி அரசாங்கத்திற்கு எவ்விதமான தைரியமும் கிடையாது. இந்தியாவின் போர்த்தந்திர சுயாட்சித்தன்மை மற்றும் ஒரு சுதந்திரமான அயல்துறை கொள்கையை பின்பற்றக்கூடிய வல்லமை கடுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்தியா அமெரிக்கா போர்த்தந்திர உறவுகளில் நிலைமைகள் சென்றடைந்திருக்கின்றன. சமீபத்தில் அமெரிக்கா ஈரானின் உயர் அளவிலான இராணுவ அதிகாரி ஜெனரல் சுலைமானியை படுகொலை செய்த போது அதனை இந்தியா கண்டிக்கவில்லை. முன்னதாக ஈரானிடமிருந்து எண்ணெய் இறக்குமதியை இந்தியா நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா கோரிய போது மோடி அரசாங்கம் உடனடியாக அதனை நிறைவேற்றியது. அதற்கு பதிலாக இந்தியா இப்போது அமெரிக்காவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு வாங்குவதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்றே இஸ்ரேல் பாலஸ்தீனத்திடமிருந்து ஆக்கிரமித்த பகுதிகள் அனைத்தையும் அநேகமாக தன்னுடன் இணைத்துக் கொள்ளும் விதத்தில் முன்மொழிந்துள்ள இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இடையேயான ஒருதலைபட்சமான அமைதி ஒப்பந்தத்தை இந்தியா விமர்சிக்க கூட முன்வரவில்லை. இதில் மேலும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அம்சம் என்னவெனில், டிரம்பினுடைய அமைதி முன்மொழிவு திட்டத்தை இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் பரிசீலித்திட வேண்டும் என்று இரு நாடுகளையும் இந்திய அயல்துறை விவகாரங்கள் அமைச்சகம் கேட்டுக்கொண்டிருப்பதாகும். இந்த அளவிற்கு இந்தியாவின் நிலை குறைக்கப்பட்டுள்ள போதிலும் இவ்வாறு இந்தியாவை சரணாகதியாக்கிடும் நடவடிக்கைகளை மோடி மேற்கொள்ளும் ஒவ்வொரு சமயத்திலும் அதனை என்னவோ மாபெரும் சாதனை போன்று ஆளும் தரப்பினரும் அதன் கார்ப்பரேட் ஊடகங்களும் பீற்றுவதுதான் மிகவும் வேடிக்கையாகும். டிரம்பிற்கு அடிவருடியாக இருந்திடும் அணுகுமுறையை மோடி மேற்கொள்வதால் இந்தியாவிற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் ஏராளமாகும். பீப்புள்ஸ் டெமோக்ரஸி பிப்ரவரி 26, 2020 தலையங்கம். தமிழில் மொழிபெயர்த்தவர் சாவீரமணி.